ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ப்ரொக்கோலி 65 கூடவே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்போதுமே பசங்க பார்த்தீங்கன்னா காய் நம்ம தனியாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி ஃப்ரையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலியும் காலிஃப்ளவரும் நான் ஆல்ரெடி 3-4 டேஸ்க்கு முன்னாடி வாங்கினது. அது பார்க்கவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதோட ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம வாங்கிட்டு வந்தோடனே நல்லா சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு, கட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா பீசஸையும் வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் இல்லை அப்படின்னா நார்மல் கவர்லேயே நல்லா டைட்டாக கவர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே வந்து 4-5 டேஸ் வரையுமே நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கவருக்கு பதிலாக ஏர்டைட் கண்டெய்னர்லேயும் நீங்கள் வச்சிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப், நம்ம 65 செய்யறதுக்கு முன்னாடி காலிஃப்ளவரையும் ப்ரொக்கோலியும் நம்ம பிளான்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சுடு தண்ணி 2 பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் பிளான்ச் பண்ணுறேன். ஸோ ஒரு இதில் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ப்ரொக்கோலி ஆட் பண்ணிவிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணது பிறகு ஒரு 3-4 நிமிஷம் வரையும் அப்படியே விட்டுடலாம். 4 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி தண்ணி எல்லாத்தையும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 நிமிஷத்துக்கு மேலே சுடுதண்ணியில் வச்சிட்டிங்கன்னா காய் வந்து நல்லா வெந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பினஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் 4 நிமிஷம் போதும் சுடுதண்ணியில் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பாத்திரம் எடுத்துட்டேன். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 கப் போல் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகப்பொடி, அதோட சேர்த்து கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 பவுலையும் பார்த்தீங்கன்னா மாற்றி ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்க் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கவனமாகவே பண்ணணும், இல்லைனா நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று மசாலா மிஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரையாக இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் ஆட்டம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆட்டம் பிசைஞ்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி நான் இன்றைக்கி ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நம்ம பிளான்ச் பண்ணியிருக்க காலிஃப்ளவரும் கூடவே பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒன்றுனா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லா பீசஸ்லையும் நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா சுட சுட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி கடாயில் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு, நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்திங்கன்னா நான் ப்ரொக்கோலி ஆட் பண்ணேன். நல்லா 2 சைடும் நல்லா ஃப்ளிப் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக வர வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பேட்ச் வைஸாக மிச்சம் இருக்க ப்ரொக்கோலியும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ காலிஃப்ளவர் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்மளோட ப்ரொக்கோலி 65 காலிஃப்ளவர் 65 ரெண்டுத்தையும் சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது கருவேப்பிலை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரொக்கோலி 65 எடுத்து டேஸ்ட் பண்ணலான்ட்டு சுட சுட இருந்துச்சு, எடுத்தேன். நல்லா கிறிஸ்பியாக அதோட டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 எடுத்து டேஸ்ட் பார்க்கலான்னு எடுத்தேன். நல்லா பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு, பயங்கர சூடாக இருந்துச்சு. ஸோ ஒன்று டேஸ்ட் பார்த்தேன், அதோட டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.